ورحمه الله وبركاته. الحمد لله رب اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين. اما بعد, ஜன்னியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை விளங்கி அவர்களுடைய நடைமுறைகளை எடுத்து நடப்பதற்கும் சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு நபியவர்களுடைய நடைமுறைகளோடு வாழ்வதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மக்களை திருத்துவதற்காக எண்ணற்ற நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைக்கக்கூடிய அதே தருணத்தில் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்கள் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த நபிமார்களுக்கு பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவதற்குண்டான வாய்ப்புகளையும் தருகிறார். இந்த சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று இந்த மக்கள் ஏதேனும் கேள்வி கேட்டால் அந்த மக்களிடத்திலே அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதையும் அந்த மக்களிடத்திலே நிரூபிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதங்களின் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம், சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாறையை பிளந்து கொண்டு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் வெளியிலே வருகிறது. அந்த ஒட்டகம் வெளியிலே வந்தவுடனே குட்டி போடுகிறது. அந்த ஒட்டகம் ஒரு நாள் தண்ணீர் குடித்தால் அடுத்த நாள் தண்ணீர் குடிக்காது என்ற சூழலிலே ஒரு சில அடையாளங்களோடு அல்லாஹ் ஒட்டகத்தை அற்புதமாக அருளினால் அதை கொண்டு சில மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லித் தரும். சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறைந்ததற்கு முன்னாலேயே அந்த அற்புதமும் மறைந்து விட்டது என்று நாம் குர்ஆனிலேயே பார்க்கிறோம். அந்த ஒட்டகத்தை காபிர்கள் அறுத்து விடுவார்கள், அத்தோடு அந்த அற்புதம் மறைந்து போய்விடும். அடுத்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களாக நிறைய அற்புதங்களை அல்லாஹ் பதிவு செய்வார். கைத்தடியை தூக்கி போட்டால் பாம்பாக மாறக்கூடிய அற்புதம், அவர்களுடைய தங்கள் இரு கரங்களுக்கு நடுவிலே கை வைத்து எடுக்கின்ற பொழுது ஒளி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம் என்று நிறைய அற்புதங்களை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறைந்ததோடு சேர்த்து அந்த அற்புதங்களும் மறைந்து போய்விட்டது. ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அற்புதத்தை குர்ஆன் கிடைப்பிலே அல்லாஹ் பதிவு செய்வான். அவர்கள் கண் குருடு, பிறவி குருடாக இருப்பவரை தொடுவார், கண் தெரிந்துவிடும். பிறவியிலேயே வெண்குஷ்டம் அந்த மனிதரை தொடுவார், அவருக்கு நோய் நிவாரணம் ஏற்படும். இது போன்ற பல்வேறு மருத்துவ ரீதியான அற்புதங்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த அற்புதங்களும் மறைந்து போய்விட்டது. ஆனால் எல்லா நபிமார்களுடைய அற்புதங்களும் அந்த நபிமார்களோடு முடிந்து விட்டாலும் கூட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் இன்றைக்கு வரை இந்த உலகத்திலே தரிபட செய்திருக்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பட்ட சிறப்பம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அற்புதங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை நாம் எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சவால் விட்டு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறான். ஒரு 10 சூராக்களை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்பான். இந்த குர்ஆனை போல ஏதேனும் ஒரு குர்ஆனை உங்களால் உருவாக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்பான். குறைந்தபட்சம் ஒரு சூறாவையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா அல்லாஹ் கேட்பான். அதிலும் குறைந்தபட்சம் மிக சுருக்கமான ஒரு 3 வசனங்களையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா என்றும் கூட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நம்மை பார்த்து கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவான், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஜின்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். மனித இனமும் ஜின் இனமும் ஒன்று சேர்ந்தாலும் கூட இந்த குர்ஆனை போலவோ குர்ஆனுடைய 10 சூராவை போலவோ குர்ஆனுடைய மிக சுருக்கமான 3 ஆயத்துகளில் அடங்கி போகக்கூடிய ஒரு சூறாவை கூட உங்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டு 14 நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அற்புதங்களின் மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு வரை இது இந்த உலகத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை இந்த குர்ஆன் அற்புதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
உலகத்திலே அற்புதங்களை பட்டியலெடுக்கக்கூடிய, அதிசயங்களை பட்டியலிடக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயங்களாக ஒரு 7 அதிசயங்களை தயார்படுத்திக் கொண்டு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய கைசேதம் முதல் முதலாக மிகப்பெரிய உலக அதிசயத்தில் கட்டப்பட்ட பிரமிடு என்று சொல்லக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லறைகள் இன்றைக்கு அதிசயத்தின் பட்டியலிலிருந்து நீங்கிவிட்டது. தாஜ்மஹாலை உலக அதிசயமாக வைத்திருந்த இன்னும் எத்தனை நாள் அது அதிசய பட்டியலில் இருக்கும் என்று தெரியாது. பைசா கோபுரம் அதிசயமாக கணித்திருந்தார்கள், சாய்ந்த பைசா கோபுரம், அதுவும் இன்றைக்கு அதிசயத்தினுடைய பட்டியலில் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரை அல்ல, கயாமத்து வரை கூட அதிசயத்தின் பட்டியலிலிருந்து எது சேர்ந்தாலும் எது நீங்கினாலும் இந்த குரானை உலகத்தில் யாராலும் நீக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிசயமாக, மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ் இந்த குரானை நமக்கு கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களை விடவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் நிறைய இருந்தாலும் கூட அந்த அற்புதங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் மிக குறைவாக இருந்தாலும் அந்த அற்புதங்கள் இன்றைக்கு வரை அல்ல, கியாமத்து வரை நின்று இந்த சமூகத்திலே சவால் விடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிவு செய்வார். நபிமார்களை எல்லாம் அழைக்கக்கூடிய சமயத்தில் யா மூசா, யா இப்ராஹிம், யா யஹ்யா, யா ஈசா என்று பல நபிமார்களை பெயர் சொல்லி ஒருமையிலே அல்லாஹ் அழைத்திருக்கிறார். யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான். மூசாவே, ஈசாவே என்றெல்லாம் அல்லாஹ் அழைத்திருக்கிறான். ஆனால் ஒரு இடத்தில் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா முஹம்மது என்ற ஒரு வார்த்தையை குர்ஆன் குறிப்பிலே அல்லாஹ் பதிவு செய்யவில்லை. இது மற்ற எல்லா நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே குர்ஆன் குறிப்பிலே அல்லாஹ் எங்கும் யா முஹம்மது என்ற வார்த்தையை சொல்லவே கிடையாது. எப்படி அழைக்கிறான்? யா ஐயுஹர் ரசூல், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதரே. யா ஐயுஹர் நபி, அல்லாஹுவினுடைய செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபியே. யா ஐயுஹர் முஸ்ஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. யா ஐயுஹர் முத்தஸ்ஸிர், நடுநடுங்கி போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்றுதான் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலேயும் கண்ணியமாக, செல்லமாக, விருப்பத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் மற்ற நபிமார்களை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். நபது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி கூட அழைக்கவில்லை. காரணம், மற்ற நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதை சமூகத்தில் உணர்த்தி காட்டுவதற்காக நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தி உங்களுடைய மனதிலே தரிபட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இதை மறவாமல் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா நபிமார்களும் சிறந்தவர்கள். அந்த சிறந்தவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள் என்ற எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய நபிதான் சிறந்தவர், மற்றவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல என்ற சிந்தனை இந்த உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அது குஃப்ரி என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எப்படி நம்முடைய நியத்து இருக்க வேண்டும்? எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறந்தவர்களில் மிகச்சிறந்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையை மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை விளங்கி அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எல்லா நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறந்திருக்கிறார்களோ அதே போலவே அவர்களின் மீது அதிகமாக செலவாத்துகள் ஓதக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குறைந்தபட்சம் முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் நம்முடைய நாவுகள் செலவாத்துகளில் திளைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஃபிரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மஃஃபிரத்துஹு.